நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த நண்பர் தனசேகர் ஐயா அவர்களுக்கும், நண்பர் பீட்டராஜன் ஐயா அவர்களுக்கும், நண்பர் சிவகுமார் சார் அவர்களுக்கும் என்னுடைய முதற்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் முதல்ல என்ன களத்தில் இறக்கி விட்டுருக்க நண்பர் தனசேகர், எப்படி ஆரம்பிக்கிறது? நான் 1992 மேட்டூர் அழகு நிலையத்துக்கு போனேன். முதல்ல அந்த பஸ் ஸ்டாண்ட்ல அந்த இதுல ஸ்கொயர் மார்க்கெட்ல இறங்கி காலையில 5 மணிக்கு நிக்கிறேன். நான் ஜாயின் பண்ணுவேன், நண்பர் சக்திவேல் வீட்டுக்கு தான் வரேன்னு சொல்லியிருந்தேன். 5 மணிக்கு இறங்கிட்டு அப்படியே ஸ்கொயர் மார்க்கெட்ல பார்க்கும்போது ஒரு பெட்டி கடையில மேட்டூர் தமிழ் சங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர் ஒட்டி இருந்துச்சு. நமக்கு ஒரு ஒரு இடம் இருக்கிறது, இங்க வெளியில ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அன்னைக்கு காலையில சக்தி போயிட்டு அடுத்த நாள் நான் பணியில சேர்ந்துட்டேன். மேட்டூர் அண்ணாமலையில நண்பர் தனசேகர் தமிழக நிலையாளர்கள் அறிமுகமானார்கள். அப்ப எல்லா நல்ல நிலைய வச்சுங்க, ஏதாவது 25 ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு மட்டும்தான் திருமணம் ஆயிருந்தது. தனசேகர், ரவிச்சந்திரன் இங்கெல்லாம் நல்ல பேச்சுலர்ஸ் ஒரு ரூம்ல இருந்தாங்க. நான் 2-3 நாள் தினமும் என்னுடைய குழந்தைய தூக்கிட்டு அவங்க ரூம்ல தான் போய் பேசிக்கிட்டு இருப்பான். ஒரு 3 நாள் கழிச்சு பொறுமையா தனசேகர் சொன்னேன், இந்த மாதிரி நான் ஏரியா இருக்கும் போதே சேத்தியாபுரத்துல ஏரியா இருந்தேன் கோயம்பத்துல. அப்பயே பிஇடி தமிழ் படிச்சிருந்தேன், எம்ஏ தமிழ் படிச்சிருந்தேன். நான் பிஇ படிச்சிருந்தேன்னா இதுல கொஞ்சம் தனிப்பட்டா இருக்க தனியா படிச்சிருந்தேன். நான் பொறுமையா மெதுவா சொன்னேன், ஏன் நான் போன வாரம் வந்து இறங்கினேன், ஸ்கொயர் மார்க்கெட்ல மேட்டூர் தமிழ்ச்சன் ஒன்று ஒரு போஸ்டர் ஓட்டியிருந்தது, அது எங்க நடக்குதுன்னு தெரியுமான்னு கேட்டேன். அவ்வளவுதான். அதுல பொறுப்பாளராக இருந்தவர் நண்பர் தனசேகர். நான் அவர்கிட்டயே போய் எங்க நடக்குதான்னு கேட்டேன். அவர் அங்கே நான் அழைச்சிட்டு போறேன்னு அப்படியே நல்லா அறிமுகம் அனுச்சு. அப்ப ஏற்பட்ட சிந்தனைகள் கூட்டமாக நண்பர் கோபாலி ஐயா அவர்கள், அப்புறம் சங்கர்ன இயக்குநராக இருந்த ரிட்டையர்னவங்க, வே ராஜேந்திரன், பூ ராஜேந்திரன், இவங்கெல்லாம் நாங்கள் ஒரு 6-7 பேர் சேர்ந்து நண்பர் தனசேகர் ஐயா ரூமில் அனன்மின் இலக்கிய வட்டம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருந்தா 93 ஒரு 5-7 நபர்களால் முடிவெடுக்கப்பட்டு மேட்டூர் அனன்மின் இலக்கிய வட்டம் ஆரம்பித்தோம். கையெழுத்து பிரதியாக எண்ணச்சோலை அப்படிங்கிற ஒரு பொறுப்புல ஆரம்பிச்சோம். அது பறந்து நின்று அதனுடைய பரிமாணம் பரிணாமம் எல்லாம் பல மடங்கு பெருசாகிட்டு அது இலக்கியம் இலக்கிய வட்டம் என்று இருந்தாலும் கூட இலக்கியத்தை தாண்டி வாழ்வியலின் அனைத்து கூறுகளும் அந்த மாத கூட்டத்தில் பேசப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சியாக மேட்டூர் தமிழ்ச்சங்கம் வந்து அவங்க செந்தமல்கோ கோபியன் ஐயா அவர்கள் தான் நமக்கு குரு. அந்த செந்தமல்கோ அப்படிங்கிற ஐயாவுக்கு பெயர் பட்டம் பெயர் கொடுத்தது நம்மளுடைய அரண்மனை இலக்கிய வட்டம். ஐயா வந்து தமிழகம் வந்த பெரிய பகுத்தறிவாளர், சிந்தனையாளர். அவரோட வயசு அப்பவே ஒரு 60-65 இருக்கும், அப்பயே ஓய்வு பெற்றாங்க. அவங்கள்ட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட முதல் பாடம் எல்லாரையும் வயது வித்தியாசம் பார்க்காம எல்லாரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பக்குவப்பட்ட மனிதர் அவர். அவர் பத்தி பேசுறதுன்னா நிறைய இலக்கியத்தை தாண்டி வாழ்வியலுக்கு நான் அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட செய்திகள் பல விஷயங்கள் உண்டு. அவர் எனக்கெல்லாம் பல ஒரு 25-30 வயசு இருக்கும்னா அவருக்கு 60 வயசுல 2 மடங்கு வயதானவராக இருந்தாலும் நம்மள்ட கருத்து கேட்பார். இன்னொன்று, எனக்கு தமிழ்ச்சங்கத்தில் சில கசப்பான உணவு ஏற உண்டு. நான் சின்ன வயசுலேயே நாகப்பட்டினம் தமிழ்ச்சங்கத்திலலாம் நான் பண்ணு பெற்றிருக்கிறேன். நான் 7வது, 8வது, 9வது படிக்கும் போதே தமிழ்ச்சங்கத்தில் எனக்கு ஈடுபாடு உண்டு. அப்படிப்பட்ட பல 3 ஊர்களில் நடந்த தமிழ்ச்சங்கங்களில் எனக்கு ஈடுபாடு உண்டு. அதையெல்லாம் தாண்டி
மேற்கும் தமிழ்ச்சங்கம் வித்தியாசமாக செயல்பட்டதன் காரணம் செந்தமிழ்கோ கோப்பையன் ஐயா அவர்கள் தான். அவர் தெளிவா ஆரம்பத்திலே சொல்லுவார், இந்த தமிழ்ச்சங்கத்துக்கு உள்ளார நுழையும் போது அதை தவத்தில் குன்றக்கூடிய அடிகளார் சொன்னதா சொல்லுவார். இந்த மேற்கும் தமிழ்ச்சங்கத்தை தவத்தில் குன்றக்கூடிய அடிகளார் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். அவங்க தொடங்கி வைக்கும் போதே சொன்ன முதல் ஒரு விஷயம், இந்த அரங்குக்குள் நுழையும் போதே வாசலில் செருப்பை கழட்டி விட்டு செல்வதை போல அரசியலை கழட்டி விட்டு உள்ளே வாருங்கள். தவத்தில் குன்றக்கூடிய அடிகளார் அவர்கள் நேற்று தமிழ்ச்சங்கத்தை தொடங்கி வைக்கும் போது சொன்னதாக அவர்கள் அடிக்கடி சொல்வார். ஒரு மிக அருமையான அமைப்பு மேற்று தமிழ்ச்சங்கம். அந்த தமிழ்ச்சங்கத்தினுடைய ஒரு பிறப்பாக ஒரு கிளையாக வந்ததுதான் நம்ம அண்ணன் இலக்கிய வட்டம். இந்த இலக்கிய வட்டத்தின் சார்பாக பல பட்டிமன்றங்கள், கருத்தரங்குகள், பள்ளி மாணவ மாணவியருக்கான பலவிதமான நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. அதுல ஒரே ஒரு நிகழ்வு மட்டும் சொல்றேன். தாரமங்கலம் அப்படின்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்க, சேலம் பக்கத்தாப்புல தஞ்சாவூர் பெரிய கோயில் மாதிரி தொல்பொருள் ஆராய்ச்சியில் அந்த தொல்பொருள் கண்ணோட்டத்தில் உலக அளவில் பிரபலமானது தாரமங்கலம் கோயில். அந்த கோயில் திருவிழாங்கிறது வந்து 10 நாட்கள் நடக்கும், லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார். அதுல ஒரு போட்டி நடக்குது. அது என்னன்னா பட்டிமன்றங்களுக்கு இடையேயான போட்டி. தமிழகம் முழுவதும் இருந்தும் பலவிதமான பட்டிமன்ற குழுக்கள் ஒரு நாளைக்கு 2 பட்டிமன்றம் 3 பட்டிமன்றம் 7 நாள் நடத்தி அதுல முதல் பரிசு 2வது பரிசு கொடுக்கிறது மாதிரி. இதுக்கு நடுவர் யாருன்னா சத்தியசீலன் அறிவுடி அவங்க ரெண்டு பேரும் மாமியான ரெண்டு பேரும். அப்ப அண்ணன் இலக்கிய வட்டத்தின் சார்பாக பொறியாளர்களால் அமைக்கப்பட்ட 2 பட்டிமன்ற குழுக்கள் அதில் இடப்பட்டன. அதுல அதாவது கடைசி இறுதி போட்டின்னு சொல்றாங்க, மீதி அனைத்து கலந்து கொண்ட கிட்டத்தட்ட 20 பட்டிமன்ற குழுக்களும் ப்ரொஃபஷனலா தமிழகம் முழுவதும் பல பட்டிமன்றங்கள் பேசி ப்ரொஃபஷனலா இயங்கிட்டு இருக்கிறவங்க பொறியாளர்களால் அமைக்கப்பட்ட பட்டிமன்ற குழு இந்த 2 மட்டும்தான். மேட்டூர் அண்ணன் முன்னேற்றத்துக்கு கொடுக்கப்பட்டது. அதுல ஒரு குழு இறுதி சுற்றுக்கும் வந்தது. அந்த 2 பட்டிமன்றங்களையும் கேட்ட ஒரு மக்களுடைய எண்ணிக்கை ஒரு குறைஞ்சது 10,000 பேர். அப்ப சத்தியசீலன் ஐயா சொல்லும்போது சொன்னார், நீர் 20 குழுக்கள் பேசினதெல்லாம் முக்கியம் இல்ல, இதுல 6 பேர் பேசினாங்க, நடுவர் 7 பேருமே பொறியாளர்கள். எங்க வேலைக்கு நீங்க வந்துட முடியும், ஆனா உங்க பொறியாளர் வேலைக்கு எங்களால வர முடியாது. ரொம்ப நல்ல அருமையான நிகழ்வு நடந்துச்சு தாரமங்கலத்துல. அதே மாதிரி இன்னொரு இது வந்து 10,000 பேர் கொண்ட ஒரு கூட்டம் இதெல்லாம் நடத்தணும். இதுக்கு நேர் எதிரா நானும் நம்ம தனசேகர் ஐயாவும் ஒரு கூட்டத்தில் கலந்துருக்கோம். கேட்டதே 5 பேர் வேற, 5 பேரும் 60 வயசுக்கு மேல. ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. நங்கவள்ளி சன்மார்க்க சங்கம் அங்கேருந்து ரெண்டு பெரியவங்க வந்தாங்க, நீங்க வந்து பேசணும்னாங்க. நானும் நண்பரும் தான் போனோம். நந்தவரையில ஒரு கோயிலுக்கு இருந்தாலும் வீடு பழங்காலத்து வீடு, பழங்காலத்து வீடுன்னா நடுப்புல ஒரு புத்தகம் இருக்கும்ல, அங்க ஒரு இது வச்சுட்டாங்க, அருட்குறிஞ்சோதி விளக்கு இருக்கு, வாசல்ல 2 திண்ணை, அந்த இடத்துல வீடு ஓட்டு வீடு எப்படி 2 திண்ணை இருக்கும்ல, அத ஒரு திண்ணையில பேசுறதுக்கு நாங்க 2 பேரும் உட்காந்து விடுவோம். கேட்கக்கூடிய நபர்கள் அடுத்த திண்ணையில 5 பேர், 5 பேர் 60 வயசு 65 வயசு 70 வயசு 5 பேர் உட்காந்துருக்காங்க. பத்தாயிரம் பேர் போட்ட கூட்டத்தையும் பார்த்தாச்சு.
அஞ்சு ஐந்து பேர் உள்ள கூட்டத்தையும் பார்த்தாச்சு, ஐம்பது பேரையும் பார்த்துட்டு இருக்கிறோம். அவ்வளவுதான். அதற்கு பிறகு நடந்தது என்னன்னா, இவ்வளவு பெரிய அருமையான சன்மார்க்க சங்கம் நடந்துட்டு இருக்குது, அது நாங்கள் ரெண்டு பேர் பேசிட்டு இருந்தோம். அதற்கு பிறகு இலக்கிய வட்டத்துடைய நிகழ்ச்சிகளினுடைய வளர்ச்சியாக பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு வினாடி வினா நடந்த ஆரம்பிச்சோம். அதுல பள்ளியா பீட்டர் ராஜன் காந்திகேரி இவங்களோட பங்கு ரொம்ப அதிகம். அப்பதான் எல்லோரும் முடிவு பண்ணி நந்தவர்ணி வனவாசி பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கு பள்ளி மாணவ மாணவியருக்கு வினாடி வினா நடத்தலாம், அதை சமரச சன்மார்க்க சங்க கட்டடத்தில் நடத்தலாம், அது கொஞ்சம் என்ன பிரபலம் ஆகுதுன்ற முடிவு எடுத்து நந்தவர்ணி வனவாசி பகுதியிலிருந்து நாலு பள்ளிக்கூட மாணவ மாணவியருக்கு வினாடி வினா நடத்தணும், வினாடி வினா நடத்த தேர்ந்தெடுத்த இடம் சன்மார்க்க சங்க கட்டிடம். இந்த நாலு பள்ளிக்கூடத்து பையன்களும் பெற்றோர்களும் ஒரு 1000 பேர் அன்னைக்கு சன்மார்க்க சங்கத்துக்கு வந்தாங்க. 5 பேரை கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் நடத்தினத மாத்தி அந்த சன்மார்க்க சங்க கட்டிடத்திற்கு 1000 பள்ளி மாணவ மாணவியரை வரவழைத்த பெருமை இலக்கிய வட்டத்துக்கு சாரும் நன்றி. அந்த உள்ளவர்களுக்கே சன்மார்க்க சங்கம் இத்தனை வருஷமா நடந்துருக்குங்கிறதே நாங்கள் இலக்கிய வட்டம் தான் அறிமுகப்படுத்தோம் இந்த அளவுக்கு. அதற்கு பிறகு நிறைய நடிகர்கள் நம்ம காந்திநகர் கீட்ட ராஜன் நிறைய ஒரு எக்ஸ்ட்ரீம் நல்ல பெரிய அளவில் கொண்டு போயிட்டாங்க. அறிவியல் நோக்கு மொழிபற்று மனித நேயம் அனன்மின் இலக்கிய வட்டத்தினுடைய கோட்பாடுகளாக இந்த மூணுதான். அறிவியல் நோக்கு மொழிபற்று மனித நேயம் இதை இன்றளவுக்கும் அனன்மின் இலக்கிய வட்டம் எடுத்துச் செல்கிறது என்பதை எனக்கு பெருமையாக. நான் ஒரு 10 ஆண்டுகள் வந்தாலும் இப்படிப்பட்ட அந்த அருமையான மூணு பயன்பாட்டு கோட்பாடுகளை கொண்டு வருவது நல்ல பெருமை சேர்க்கிறது. நல்ல ஒரு அருமையான நிகழ்ச்சி. காலமாற்றம் நிறைய நிறைய விதமாக மாறிட்டு மாறியிருந்தோம். இதுலேயும் ஒரு பட்டிமன்ற தலைப்பு இருக்குது. நான் வந்து பரம்பரை பரம்பரையே இப்படிதான் மாறமாட்டேன், கொள்கை பிடிப்பு மாறவே மாட்டேங்கிறது ஒரு பலம் அப்படிங்கிறது ஒருக்காக இல்ல காலத்து காலம் மாறிக்கிட்டே இருப்பான். மாறுதல் என்பதுதான் மாறாதது. என்னுடைய அனுபவத்துக்கு ஏற்றால் போல் நான் மாறிக்கொண்டே இருப்பேன். இப்படி ஒரு சில வாய்ப்புகள் உண்டு. நான் நிறைய மாறிட்டேன். அது பலமா பலவீனமா பிளஸ்ஸா மைனஸா தெரியல. வேட்டூரை தாண்டி வடசங்க அனமயத்தில் 10 ஆண்டே பணிபுரிந்தேன். கீழே வரைக்கும் பார்த்தேன். பெரிய லெவலில் அதாவது நிறைய பேர் சமுதாயத்தை பற்றி பேசுகிறோம். நமக்கு தெரிஞ்சது நமக்கு வெளியில் பத்திரிகையில் படிக்கிற செய்திகள்லாம் ஒரு 20-25% தான். நிழல் உலகம் என்பது நமக்கு தெரியாமல் நடக்கக்கூடிய இன்னொரு உலகம் என்பது 75% இருக்கிறது என்பதெல்லாம் அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். 10 ஆண்டுகள் வடசங்கான மலையர், 8 ஆண்டுகள் தஞ்சாவூர், 2 ஆண்டுகள் கரூர், இப்படி பல இடத்துல போயிட்டு வந்ததுனால நிறைய மாற்றங்கள் நடந்துருச்சு. இந்த இலக்கியம் சார்ந்த பணிகள் அந்த இதையும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நடந்து வந்தாச்சு. இன்னமும் அந்த தொடர்பை எடுத்துக்கொண்டு வருபவர் நண்பர்தான் செய்யப்பீட்டு சக்கர எல்லாம் பார்க்கும்போது ஜக்கையெல்லாம் பார்க்கும்போது இந்த கூரை உட்காந்து வருங்க புத்தாள மனம் நிலையத்தில் இருந்துட்டு அருமையாக என்ன செயல்பட்டுருக்குது. இதுக்கு நடுப்புற தஞ்சாவூரில் இருக்கும்போது ஒரு சேனல் தனியார் டிவியில் வந்து கேட்டாங்க, தினமும் காலையில் 7 மணிலேருந்து 7:15 நீங்கள் பேசணும் ரெண்டு எட்டாவது வந்து கேட்டாங்க. தயங்க அப்புறம் சரின்னு சொல்லிட்டேன். தினமும் காலையில் அந்த தனியார் தொலைக்காட்சியில் 7-7:30 நான் பேசினேன். அப்போ ஒரே முகத்தை பார்த்தா போர் அடிக்கணுங்கிறதுனால நண்பர்கள் பல பேரை கூப்பிட்டேன். அதில்
தனசேகர் ஐயா வந்து அது பின்னாடி சிவகுமார் சார் இருந்தாங்க அவங்க தஞ்சாவூருக்கு இதுக்கே வந்தாங்க என்னுடைய அழைப்பை ஏற்று தஞ்சாவூருக்கு வந்தாங்க தஞ்சாவூருக்கு வந்து ஒரே நாள் அதிலிருந்து சாயங்காலத்துக்கு முன்னர ஒரு 10 நாள்லேருந்து 15 நாட்களுக்கான பேச்சுகளை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்டு வந்தாங்க 15 நாளைக்கு மேலே போனது கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் நான் வந்து அந்த இலக்கியம் பேசுகிறேன் அதை எல்லாருக்கும் வெளியில் எடுத்துட்டு வர முடியாமல் இருந்துச்சு அதுவும் இந்த இலக்கிய வட்டத்தில் நடக்கும்போது சிறுவர்களுக்கான பள்ளி குழந்தைகளுக்கான மாணவ மாணவியருக்கான அந்த போட்டிகள் வந்து இது வந்து சரியா வெளியில தெரியல இலக்கிய வட்டம் செய்கிறது மாதிரி தமிழகத்துல எதுவுமே பண்ண முடியாது என்னால அறிவிக்க சொல்ல முடியும் நான் பல இடத்துல போட்டிகள் எல்லாம் பார்த்துட்டேன் இந்த அளவுக்கு சிறப்பாக அந்த இலக்கிய வட்டத்தில் நடத்துற அளவுக்கு சிறப்பாக எந்த ஊரையும் நடக்கல நடத்த முடியுமான்னு தெரியல அந்த அளவுக்கு அருமையான அமைப்பு அறிவியல் நோக்கு மொழிபற்று மனித நேயம் தடம் பெறலாமல் எடுத்து செல்கின்ற இந்த அமைப்பு இன்னமும் தொய்வில்லாமல் எடுத்து செல்கின்ற ஒவ்வொரு நண்பர்களையும் நான் மனதார பாராட்டுகிறேன் இந்த அரங்கிற்கு இந்த நேரத்தில் வந்திருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் வணங்கி வாய்ப்புகளுக்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்